சீன்ல ஒரு ஆர்ஜையா நான் போய் நடிச்சு கொடுத்தேன். சோ அங்க பரத்வாஜ் மியூசிக் டைரக்டர் வந்திருந்தாரு. சோ நான் நடிக்கிறத பார்த்துட்டு அந்த பிராமின் பிராமின் கனெக்ஷன்ல நீங்க பிராமண பண்ணுது நாங்க நம்ம அப்படிதான் கேட்டுப்போம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ கியூட் திங் ஐ திங்க். இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ கியூட் திங் ஐ திங்க். இதுல என்னன்னா ஒரு பார்ப்பனர் இன்னொரு பார்ப்பனர்களை பார்த்துட்டா நீங்க பிராமினா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்குவாங்களே, இது கியூட் திங்கா? பாடு தெரியுமா? நோ சார், வெக்கமா இல்ல. பரதநாட்டியம் ஒரு நாட்டிய இசை, இப்போ வந்து ஒரு பிராமின் நாட்டிய இசைய மாத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஏதாவது பாடுவியா? பேசுற நல்ல டோன் இருக்கே அப்படின்னு. வெஸ்டர்ன் எல்லாம் கொஞ்சம் பாடுவேன் சார், ஸ்கூல் காம்படிஷன் எல்லாம் பாடுவேன். நாளைக்கு வா ஆடிஷனுக்குன்னு சொன்னாரு. இஸ் இட் இன் த டோன்ல ஐ வாண்ட் அ சாங், விச் வாஸ் மே மாசம் 98. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங். அது சும்மா பாடுமா? வாமா, நம்ம ஜகைய போயிட்ட, வா பாடு, போட்டு விடுவோம், கேட்பாங்க. ஏன் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேன பய அப்படின்னு எழுதிருக்கா. நீங்க இங்க எத்தனையோ பேர் தகுதி இருந்து திறமை இருந்து அத்தனையும் இருந்தும் கோடம்பாக்கத்திற்குள் கால் வைக்க முடியாம எத்தனையோ பேர் வாய்ப்புக்காக அலைஞ்சு அலைஞ்சு இந்த மண்ணில் செத்து போயிருக்காங்க. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சிரது கிடையாது. இது நம்ம ஆட்டம், எதிர்கணிக்கிறவன் கல்கழுத்து போனோம். சங்கீதத்தை பத்தியும் எதுவும் தெரியாது, பாடகி ஆகணும்னு வாய்ப்பு கூட தேடினது கிடையாது, ஆடிஷனுக்கு போனது கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு பெண்மணிய, ஒரு பார்ப்பன பெண்மணி அப்படிங்கிற தகுதிக்காகவே பரத்வாஜ் ஆனவர் பாடகி ஆக்கி இருக்காருன்னா இதுதான் பார்ப்பன லாபி அப்படிங்கறத நம்ம அவர்கள் தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கணும். ஏண்டா இன்னும் ஜாதி எல்லாம் பாக்குறாங்களா? இவ்வளவு நாளா நீ பேப்பர் பாக்கல யாரும் படிச்சவங்க பேசுறது கிடையாது. இப்படிலாம் படிக்காத பர முண்டங்க இருக்கு தெரியுமா? அதுங்க பேசுற பேச்சு பர பல்ல முண்டங்கள்ல இருக்குல்ல. என்னப்பா என்ன பண்ற? லாங்குவேஜ் உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன். உன் வளர்ப்பு அப்படி இல்லையே, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே, நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் ஃபேமிலியில நான் வந்தேன், நல்ல சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க. உன் விஜயம்லாம் பேசும்போது பாக்குறோம். அப்புறம் ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு, சாக்கடை நாராசமான? ஆச்சாரமான பிராமின் ஃபேமிலி தானமா வரணி, நீ இந்த மாதிரி பட்டியலில் பெண்கள் மாதிரி தரக்குறவா பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாத்தம் எல்லா கேவலமான விஷயங்களும் பிராமின் பண்ணலாம், பண்ணது மட்டும் பேசக்கூடாதாமா? பேசுனா பட்டியலில் பெண்கள் மாதிரி பேசுறதாமா? சாவப்பிரிய சாதி பத்தி மனசுல இருக்கணும். முதல்ல ஒரு ஜாதி பேரை சொல்லி உங்க இப்படிதான் பிராண்ட் பண்றது நீ பாட்டுங்க. சரி சார், நம்பி மீன் பண்ணல சார். இட்ஸ் ஓகே, திருடனுங்க இல்லாத ஜாதி இருக்க நட்ராஜ் சார. உங்க ஜாதி ஏன் ஜாதின்னு எல்லா ஜாதியிலும் பெரிய பெரிய திருடங்க இருக்காங்க. பாலச்சந்திர படங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான கேரக்டர் பார்ப்பன கேரக்டரா வைப்பாரு. அதே போல விசு படங்கள்ல பாத்தீங்கன்னா விசுனுடைய பிள்ளைய பசங்க இதுல எத்தனை பார்ப்பனர்களை திணிக்க முடியுமோ அத்தனை பார்ப்பனர்களை திணிப்பாரு. அதே போல மணிரத்னத்தை எடுத்துக்கிட்டாலும் எத்தனை பார்ப்பனர்களை வளர்த்து விடணுமோ அத்தனை பார்ப்பனர்களை வளர்த்து விடுவாரு. பாஸ்கெட் விடுற காலத்திலேயே இந்த எச்சம் அவனுங்க வந்து இந்த மாதிரி ஒரு பண்றானுங்களே, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாம குரல் கொடுக்கறதுக்காக யாருமே இல்லாதப்பெல்லாம் இவனுங்க என்ன ஆட்ட போட்டிருப்பானுங்க. ஆனா நம்மவர்களுக்கு தமிழன்கிற உணர்வோ திராவிடன்கிற உணர்வோ இல்லாம சாதியா பிரிஞ்சு கிடக்கிறது தான் இந்த எல்லா சிக்கலுக்குமான காரணம் அப்படிங்கறத பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொல்லிட்டு இருந்தார். ஆனா இங்க வந்துட்டு நாங்கெல்லாம் ஜாதியே பாக்குறது இல்ல, நாங்கெல்லாம் இதெல்லாம் இப்பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நீங்க தான் உங்களுடைய எழுத்தின் மூலமாக, உங்களோட பேச்சின் மூலமாக, உங்களுடைய திரைப்படங்கள் மூலமாக நீங்க வந்து தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டே இருக்கிறீங்க. போறல்ல, பொங்கலுக்கு போகல நீ? இப்ப பொங்கலுக்கு ஊருக்கு போவியா போக மாட்டியா?
போயிட்டு உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சேரியும் ஊரும் ஏன் சேராம இருக்குது, அதை சேர்க்கறதுக்கு நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உன் தாத்தங்கிட்டையும் பெரியப்பங்கிட்டையும் அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் யார்கிட்டயோ சண்டை போட்டு சேர்த்து வச்சுட்டு வாடா. அவ இப்படி பரத்வாஜ் பார்ப்பன இன உணர்வோடு அவங்க ஆத்து பிள்ளையா பார்த்து வாய்ப்பு கொடுத்ததின் தொடர்ச்சியாக பரத்வாஜ் ஒரு 8 மாசத்துக்கு கொடுத்த பேட்டியானதும் இப்போது வைரலாயிருக்கு. நான் வந்து ஆச்சரியப்படுவேன், டெல்லியில இப்போ ஹிந்தி இப்போ ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருந்தபோது தெற்கோல் எவ்ரிபடி இப்போ வந்து அவங்க வந்து இதர் தேர் காலிங் பெரிய சோகால் இசை ஞானி ஒரு இசை புயல் அவங்கள கூப்பிடுறாங்க, இல்லைதான் வந்து இன்னைக்கு இருக்கிற மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறாங்க, நடுவில் இருக்கிற ஆளுகள கூப்பிடவே இல்லை. பாட்டு சினிமா பாட்டுங்கிறது வந்து எல்லா வர்க்கத்துக்கும் நம்ம பாட்டு பண்றோம், ஒரு பாய்ஸ் பண்றோம், கேர்ள்ஸ் பண்றோம், பெரியவங்க பண்றோம், எங்க பண்றோம். இது வெறும் அந்த டங்கடகா 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 அந்த நார்த் மட்ராஸ் அந்த பாட்டே அதே போட்டிருந்தா எப்படி அது புரியல? கண்ணு உறுத்துதல்ல, எவ்வளவு கேவலமான யோசனை. உன் பார்வையில தான் கோளாறு இருக்கு, கருப்பு உழைப்போட வண்ணம் என் சால்ல வந்து பாரு, அழுக்கு அத்தனையும் வண்ணமா தெரியும். இசைத்துறைக்குள்ளயும் இந்த வாரிசு அரசியல் வந்த காரணத்தால் தான் எங்களை போன்ற ஆட்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுருச்சுங்க அப்படின்னு இவர்கள் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறத 10 செகண்டுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பார்ப்பன இனவெறியர்களுக்கு இந்த வாரிசு அரசியல பேசுறதுக்கெல்லாம் முதல்ல தகுதியே கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதாவது அவர் யார சொல்றாருன்னா, இளையராஜா அவருடைய மகனான யுவன் சங்கர் ராஜாவை, ஏஆர் ரகுமான் வழியில வந்த ஜிவி பிரகாஷ, இப்படியான பார்ப்பனர் அல்லாத இசையமைப்பாளர்களை தான் அவர் மனசுல வச்சுட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கறத. ஓ பர்னிங் பேக் பர்னிங் பேக் ஃபயர், ஓஹோ இருக்குதானே. ஆனா இந்த பக்கம் இளையராஜாவோ MSVயோ ஏஆர் ரகுமானோ இவர்கள் யாராச்சுங்க, நம்ம எதுக்கு பார்ப்பனருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம நம்ம சாதியை சார்ந்த நம்மளா பார்த்து வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வாரிசு அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மவர்கள் யாராச்சும் செயல்பட்டு இருக்காங்களா? ஆனா வாரிசு அரசியல வராத பரத்வாஜ் அதை செய்வார். பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே, அவனை பார்த்த நம்ம ஜாதிகார மாதிரி தெரியறோம்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய சுசித்ராவும் தன்னுடைய குற்றச்சாட்டுகள்ல தனுஷ மிக முக்கிய நபராக முன்வைக்கிறார், சிம்புவை முன்வைக்கிறார், வெங்கட் பிரபுவை முன்வைக்கிறார், யுவன் சங்கர் ராஜாவை முன்வைக்கிறார். ஆக இந்த பக்கம் பரத்வாஜ் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே இந்த பக்கம் சுசித்ராவினுடைய பட்டியலையும் வர்றாங்க. ஆக கனெக்டிங் தி டாட்ஸ் மாதிரி வெளியில இருந்து இவர்கள் ரெண்டு பேரும் யார் அப்படிங்கறத நாம அணுகுனா, சுசித்ராவும் பார்ப்பனர் அல்லாத வாரிசுகளை குறிவைக்கிறாரா அப்படின்னு தான் நம்மால் சந்தேகப்பட தோணுது. என்ன மாதிரி அநாத பொண்ணுகளை இந்த சமுதாயம் எப்படி கேவலப்படுத்துன்னு பாத்தீங்களா? அது ஒண்ணும் கேவல இல்ல, முதல்ல எடுத்து காலி பண்ணு. இதல கூத்துறானே இந்த கிளிப்ல, அதே பிராமின் பிராமின் கியூட் திங்க மாதிரி ஒரு பிராமினை இன்டர்வியூ எடுக்கிற கூட ஒரு பிராமின் தான் வேணுமாங்க. அந்தளவு கியூட்டிங்கா இருக்க பாருங்க இன்டர்வியூல. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். நம்ம மகா பிரிவா அப்படின்னா ஒரு ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டியோட நம்ம டைப் பண்ணிடுவோம். இங்க பேசிக்கிட்டு இருக்கடா, எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க, ஏற்றத்தாழ்வோ அதெல்லாம் கிடையாதுங்கிறது. நிகிதா, இது அத்திமரோட பசங்க கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டேன். அப்படின்னா நெப்போட்டிசத்தை விட ஆரிய பார்ப்பனர்களுடைய பார்ப்பன வெறிதான் இங்க இருக்கக்கூடிய நம்மவர்களுடைய வாய்ப்புகளை பறிக்கிறது, கனவுகளை குளிதோண்டி புதைக்கிறது அப்படிங்கறத நம்மவர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கல, அதை நாம புரிஞ்சுக்காம விட்டதுனால்தான் அவங்க நம்மளோட உடமைகளையும் உரிமைகளையும் பிடுங்கிக்கிட்டு நம்மளோட உணர்ச்சிகளையும் சேர்த்து மழுங்கடிக்கிறாங்க. அப்படி மழுங்கடிக்கப்படுறதுக்கு துணையாத்தான் இந்த மாதிரி கடவுள் என்ற கற்பனைகள், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திர சடங்கு எல்லாம் இருக்குது. அதை நாம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா போராடலாம். ஸ்டாப் பண்ணு. இது எங்க இருக்குடா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.